உறக்கம் இல்ல, கேட்காமல் கேட்பது கூட நடக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா ஆன்மா கண்ணியமா ஒரு பொருளும் இல்லாதனால ஆன்மா சிதாகாச பிரஜான கணம்னுவாங்க, உணர்வுனுடைய இது லாவாது, உணர்வு கேக்குது. ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, அப்படி இழுத்துந்தா அப்படி போற மாதிரி இல்ல, திருப்பி இழுத்துன்னு இழுத்துந்து எங்க போனோம், நான் இழுக்கெல்லாம் போக கூடாதுங்க, திருப்பி திருப்பி மயக்க நிலைகள்லாம் சொல்லாதீங்க, அதாவது கண்ணு முடிக்குங்க, கண்ணு முடின்னு கூட இருங்க, பேசாம கூட இருங்க, நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ணாம கூட இருங்க, ஆனா உள்ள இல்லாம போயிட்டேன், சொருகிக்கிட்டு எங்கயோ போறேன், தூக்கம் மாறி போகுது அப்படின்னா வந்து டல்னஸ், உடம்போட டல்னஸ் இருக்கு புத்தியில, தூங்கி தூங்கி பழகின உடம்புல இருக்கிற புத்தியா இருக்கிறதுனால உள்ள உள்ள சில பேர் உட்கார்ந்துகிட்டு தூங்குவாங்க நல்லா, அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க தெரியுமா, கண்ணெல்லாம் திறந்து இருக்கும், ஆனா உள்ள தொடர்ன்னு கேட்போம், நிர்மலமான புத்தி வேற, தாமசீக புத்தி வேற, ரெண்டும் ஒன்னா இருக்கும், தூக்கமும் சமாதியும் அப்பாரண்டா பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும், புரியுதுங்களா? ஆனா குவாலிட்டேட்டிவா அது ஹரிச்சந்திரனே சமாதி, இவர் ஆக்ஷன், இவரை மாதிரி பொய் சொல்றவர் யாரும் கிடையாது இந்த நன உலக வாழ்க்கையில, அவர் நடிக்கிறாரு, அந்த கேரக்டர் இவர் பொருந்துறாரு, புரியுதா? உண்மையான ஹரிச்சந்திரனே அது, இது சமாதி அனுபவம். இப்போ இந்த குரு சங்கதியும் சத்சங்கமும் தொடர்ச்சியா நான் வந்துட்டு இருக்கிற அனுபவத்துல பார்த்தோம்னா தெளிவாகுது, அதாவது இந்த பாசி வந்து தண்ணி மூடிடுது, மீண்டும் பாசி விளக்கணும்னா தண்ணி தெரியுது, விட்டுட்டோம்னா மீண்டும் வந்து பாசி மூடிடுற மாதிரி தெளிவான விஷயமே மீண்டும் பார்த்தா ஒரு மறைப்பு மாதிரி. அது ஏன்னா அந்த 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 சாதகத்துல ஒரு 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 தீரத்தன்மை சாதகத்துல வந்து ஒரு மேம்போக்கான சாதகம் நடந்துச்சு, மீதி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ப்ரையாரிட்டிஸும் கூட 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 பழக்க சுவாபத்தினால வாசனைகள் ஏற்கனவே வெளில இருந்தது இல்ல, அதெல்லாம் திருப்பி திருப்பி வந்து இதை கிளவுட் பண்ணி 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 இதனுடைய வேகத்தை கொஞ்சம் இழுக்குது, பிடிச்சு பின்னாடி நினைக்கிறேன் புதுசா கேட்கணுங்கிற மாதிரி என்ன சொல்லுங்க எனக்கு வந்து. அது ஏன்னா, அது ஏன்னா வந்து உங்களுக்கு உங்க மேலேயே பயமா இருக்கு, ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து மறதிக்கு ஆட்படுது, தனிமைக்கு இது இது என்ன கேட்டாலும் வந்து அங்க வந்தா அங்க விஷயம் வந்தா அங்க என்ன சொல்லுவான், வெளியில வந்தா கீக்கி கீக்கின்னு கத்துற மாதிரி, காட்டு பொண்ணை வந்து தானே கீக்கி கீக்கின்னு கத்துற மாதிரி, அதனால ஏதோ பயிற்சி செய்பவர் கொஞ்சம் இருக்கார், மெமரைஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறீங்க, ஹோல்டு பண்ணணும்னு பாக்குறீங்க, உபதேசங்களை ஹோல்டு பண்ணக்கூடாது, நீங்க உடன் வாசம் பண்றதுல அப்படியே நீங்க ஆக்சுவலா நீங்க வந்து செயல்படவே கூடாது. என் சந்நிதியில இருக்கும் பொழுது இப்போ நான் தான் உங்களுக்கு ஒரு மாடை வித்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நான் ஏற்கனவே மெயின்டைன் பண்ணி இந்த மாடு தானே, ஸோ எனக்கு அதை எப்படி வளர்ந்துருக்கேன், எப்படி இது பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய பணக்காரர் ஐயா, நீங்களே பார்த்துக்கிங்கய்யா, இந்த பணத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு பால் தானே வேணும், நீங்களே பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பாரம் கிடையாது, இல்லை மாடுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றீங்க, நீங்களே பார்த்துங்க, இதுக்கு செலவும் நான் கொடுத்துட்றேன், பாலை மாத்திரம் மொத்தம் அனுப்புங்க, நான் பார்த்துக்க போகிறேன் இல்லையா. அதே போல் உங்கள் புத்தி மனம் அகந்த எல்லாத்தையும் உபதேசம் கொடுத்துட்டு இருக்க எங்கிட்டயே அர்ப்பணி சொல்லணும், உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, புரியுதாப்பா? புரியுது. வித்தவங்கிட்டே கொடுத்துட்டா நீங்க புதுசா கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கிட்ட நீங்க இப்ப நீங்க உபதேசத்தை நீங்க இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா உள்ள நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? சோ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் போல இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு எங்கிட்ட ஒப்படைங்க, இதுதான் வந்து குரு பக்தி, அவர் இருக்கார், அவர்கிட்ட ஒப்புச்சுட்டார், உங்களுடைய நான் பாவத்தை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கூடாது, முடியாது. ஏங்க நான் சொல்றதெல்லாம் பயங்கரமான அனுபவத்துல வந்த இதுக்கு அது கூட தேவையில்லை, கம்ப்ளீட்டா என்னைய நான் ஒப்படைச்சிட்டேன்னா, ஆனா அந்த ஒப்படைப்பு வந்து சத்தியமான ஒப்படைப்பா இருக்கணும், கம்ப்ளீட் நிராசையினுடைய இதுவா இருக்கணும், வைராக்கியத்தினுடைய இதுவா இருக்கணும், விவேகத்தோட உச்சமா இருக்கணும், கொடுத்தது கொடுத்ததுதான்,
அந்த மாதிரியான ஒப்படை, புரியுதுங்களா? அப்ப நீங்க வந்து உங்க ஞாபகத்தை நம்ப வேண்டிய ஞாபகம் எல்லாம் வளர்த்தக்கூடாது, பேரலா நல்லா ஞாபகம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மனசால நோட் பண்றதோ கவனத்தால நோட் பண்றதோ பெற்ற தெளிவு நீங்களா மாறணும். அது வந்து வைராகியத்தினால கொல்லப்பட்ட சதாசிவமா கிடைக்கும். தெளிவுக்கேற்ப மாறணும். நானு தெளிவு எப்படி தெரியும்? நனவு நிலை பொய்யானோம், நனவு நிலை சதாசிவம் கரைஞ்சு கரைஞ்சு பஸ்பமாயி பொய்யாயிட்டே போகணும். நனவு நிலை சதாசிவம் கரெக்டா. தெளிவுக்கு யாட்ஸ்டிக் இதுதான். நீங்க தெளிவாயிருக்கீங்கன்றதுக்கு யாட்ஸ்டிக் என்ன? உங்களையும் சேர்த்து உங்க உணர்ச்சியும் சேர்த்து என்னமோ வந்திருக்கு அப்படின்னு டிட்டாச்மெண்ட் வரணும், வைராக்கியம் வரணும். அப்புறம் அது என்ன டிமாண்ட் பண்ணாலும் அந்த உணர்ச்சி, அதுக்கு மேல நிராசை வரணும். நான் டைம் கொடுக்க மாட்டேன், எனர்ஜி கொடுக்க மாட்டேன், பணம் செலவழிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் என்ன அப்படின்றது தான் வந்து வைராக்கியம். இதெல்லாம் லாபம். இது நனவு நிலைக்கு, நனவு நிலை கனவு நிலைக்கு ஈடா நின்றாதான் அவர் இறங்குவார். பொருள் வந்து வியாபிக்கும், அது திடமா உணரப்படும், உங்களால இல்ல, புரியுதுங்களா? சுரூபமாவே நீங்க மாறின்ற அப்ப அது அது எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து உங்களால அந்த ஏரியா கிட்ட போக முடியலன்னா, நனவு கீடா மாத்த முடியலன்னா, கனவு கீடா மாத்த முடியலன்னா, ஐயா நீங்க கொடுத்த இந்த மாடை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன், இந்த விலங்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, இது ஆமா ஆமா சார், டோட்டல் சரண்டர் கம். வேற எப்படியும் அடக்கப்பட முடியாது. குருவனுடைய கிருபை இல்லாமல், குருவனுடைய உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் இங்க ஆன்ம ஞானம் சித்திக்காது. என்ன பெரிய பொருள், அது அவராவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், அப்படியே அர்ப்பணிக்க வேண்டியதுதான் வந்தது. அதுல வந்து கூட உங்க பங்குக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து நிராசையா இருக்கிறது, விட்டதா இருக்கிறது. அதை பத்தி யோசனைகள்லாம் எங்கேயும் மிச்சம் சொச்சமே இருக்கக்கூடாது. எதை பத்தியும்? எல்லாத பத்தியும். எல்லாரும் பாத்துப்பாரு, அது நிறைய தூண்டி விடும், நீங்க ஒதுங்கிடுவீங்க, உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். இல்ல யதார்த்த உலகம் இல்லைங்க, யோசனை வந்து யதார்த்தம் இல்ல, யோசனை யதார்த்தம் இல்ல. ஆன்ம உலகத்துக்கு நீங்க வரணும்னா யோசனைகள்ன்றது சர்வசாதாரணமா நிராசையாக்கணும், வைராக்கியமாக்கிக்கணும். உங்களோட ஓனர்ஷிப்பே இருக்கக்கூடாது, நீங்க கையாளக்கூடாது உங்க உணர்ச்சியை. கையாண்டா பெருகிடும்.